Hello friends, welcome to Needles and Ladles. நம்ம இன்னைக்கு க்ரோஷேட் பண்றதுக்கான சில பேசிக்கான விஷயம் பத்தி பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் உல்லன் யான், க்ரோஷேட் ஹூக், சிசர். இது மூணு தான். சிசர் நம்ம ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த நூல் கட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ உல்லன் யான் பத்தி சில விஷயம் பார்ப்போம். இந்த உல்லன் யான் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் கிடைக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் கூட ஒரு 20 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கூட போகும். நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி செலக்ட் பண்ணலாம். நான் ஆரியில் சொல்லியிருப்பேன், பிக்னஸாக இருக்கும், சில்க் த்ரெட் வந்து பிராண்டட் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த க்ரோஷேட்க்கு அப்படி இல்லை. நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் கற்றுக்க போகிறீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி யான் வாங்கிட்டு அதுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம நீங்கள் எந்தெந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு எப்படி உங்களோட யான் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம க்ரோஷேட் ஹூக் பற்றி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஹூக் மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 0.60 mm 10 mm 11 mm கூட கிடைக்குது. அதாவது இந்த க்ரோஷேட் ஹூக் வந்து யூகே யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை மில்லி மீட்டர்லேயே சொல்லிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 mm 3 mm 4 mm 5 mm இருக்குது. இந்த 2 to 3 mm பார்த்திங்கன்னா நடுவில் 2.25 2.5 mm 2.75 mm நிறைய இருக்குது. இப்போ இந்த எம்எம்ங்கிறது அந்த ஹூக்கோட திக்னஸை காமிக்கும். இப்போ நான் ரெண்டை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். இது வந்து 2 mm இருக்கிற க்ரோஷேட் ஹூக்கு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து 5 mm. இது ரெண்டும் பாருங்கள், இதோட திக்னஸ் தான் டிஃபர் ஆகும். 5 mm இன்னும் திக்கராக இருக்கும், அந்த ஹூக்கோட க்ரூவும் நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ நம்ம எந்த சைஸோட யான் அந்த நூல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரோஷேட் ஹூக்கும் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம சப்போஸ் நம்ம வச்சுருக்க நூலும் க்ரோஷேட் ஹூக்கும் தப்பாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ஒரு திக்கான ஒரு யான். இதுக்கு நான் சின்ன 2 mm இருக்கிற க்ரோஷேட் ஹூக்கு எடுத்திருக்கேன். இந்த ஹூக் இந்த நூல் பார்த்திங்கன்னா இந்த க்ரூவில் ஹூக்கோட இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, ஏன்னா நூல் பெருசாக இருக்கிறதுனால. இதுவே இதுக்கு கரெக்டான ஹூக் எடுக்கும்போது பாருங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக நூல் உட்காரும். ஸோ சின்னது எடுத்தோன்னா நம்ம போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது, கரண்ட் வந்துடும். இதே இது இப்போ இது மெலிசான ஒரு யான். இதுக்கு இப்போ நான் வந்து 5 mm திக்னஸ் இருக்கிற ஹூக் எடுத்திருக்கேன். அதாவது மெலிசான நூலுக்கு திக்கான க்ரோஷேட் ஹூக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதில் பேசிக்காக செயின் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது இதோட கரெக்ட் சைஸ் ஹூக் இல்லாததுனால, பெரிய சைஸாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஒரு செயினுக்கு நடுவுலையும் நமக்கு ஹோல்ஸ் தெரியும். இதே கரெக்ட் ஹூக் எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. இது பாருங்கள், ஒரு ஒரு செயினுக்கு நடுவுலையும் ஒரு ஹோல்ஸ் தெரியுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இதே இது இப்போ இந்த நூலுக்கான ஹூக் வந்து 3 mm அப்படி கரெக்டாக இருக்குன்னா அந்த ஹூக்கில் போடும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இங்கே பாருங்கள், இதை நல்லா இந்த ஹூக்கு இதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. சரி, இப்போ நம்ம பிகினர் எப்படி ஹூக் வாங்கணும், இல்லை என்ன நூல் வாங்கணும், அப்படி ஒன்று தானே நம்ம ஹூக் வாங்குவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் இந்த யான் வாங்குங்க. எந்த கலர் உள் தேவை அது வாங்கும்போது அந்த லேபிள் இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதில் 100% அக்ரலிக் இருக்குது. அண்ட் இன்னும் திருப்பி பார்த்திங்கன்னா இது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பாருங்கள், எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நிட்டிங் நீடலோட சிம்பிள் அது. ஸோ அந்த நீடலுக்கான சைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து க்ரோஷேட்க்கு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது இருக்குது பாருங்கள், க்ரோஷேட் ஹூக் சிம்பிள் இருக்குது. ஸோ 3.5 mm போட்டிருக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த யான் வாங்குறீங்கன்னா அதோடய லேபிளில் பார்த்தீங்கன்னா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எந்த சைஸ் ஹூக்குன்னு. நீங்கள் அந்த சைஸ் வாங்கிக்கலாம். இப்போது இந்த நூல் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. இதோட பேக் சைட்லேயும் கொடுத்துருக்கு, எக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறது நிட்டிங் நீடலுது, ப்ளஸ் க்ரோஷேட் ஹூக் வந்து சென்டரில் லைன் போட்டிருக்காங்க. அதுக்கு 4 mm போட்டிருக்காங்க. நான் கிட்ட காமிக்கிறேன். இப்போ தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ரோஷேட் ஹூக்குது 4 mm. ஸோ நீங்கள் எந்த நூல் வாங்குறீங்களோ அதோட அந்த நூலோட பேக் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருக்கோம் எந்த சைஸ் ஹூக் வாங்கணும்ன்ட்டு. ஸோ பிக்னஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்குகிற யானுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது 4 mm ஹூக்கு. இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, டியூலு பாணி அந்த மாதிரி நிறைய கிடைக்குது, நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ க்ரோஷேட் ஹூக்கை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக க்ரோஷேட்டை வந்து ஹூக்கை வந்து ரெண்டு விதமாக பிடிப்போம். ஒன்று வந்து யூஸ்வலாக இந்த பென் ஒரு பென்சில் பிடிப்போம் இல்லையா எழுதுறதுக்கு, அந்த மாதிரி பிடிச்சி போடுவாங்க. இன்னொன்று வந்து இந்த கரண்டி இல்லை கத்தி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போடுவாங்க.
நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஆரி மாதிரி இப்படி தான் பிடிக்கணுங்கிற எந்த ரூலும் கிடையாது. இப்போ அடுத்தது யான் எப்படி பிடிக்கிறது, அதாவது இந்த உள்ளன் நூல். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் பிடிப்பாங்க. ஒரு சில பேர் விரலில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு க்ரோஷேட் போடுவாங்க. அந்த நூல் கொஞ்சம் சின்னதாகும்போது திரும்ப ஒரு ரிங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போடுவாங்க. இல்லை ஒரு சில பேர் இப்படியே டைரெக்டாகவே பிடிச்சி போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் என்னென்னா, நம்ம போடும்போது ஒரு சின்ன டென்ஷன் இருக்கணும், கம்ஃபர்டபுளாக போடாது தான். இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த நூலோட இந்த முனை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டெய்ல் எண்டுன்னு சொல்லுவோம். அதே இது இந்த கண்டுக்கு போகுது இந்த நூலை வந்து ஒர்க்கிங் யானுன்னு சொல்லுவோம். ஸோ டெய்ல் எண்டு ஒர்க்கிங் யான். இப்போ நான் எப்படி போடுவேன், இது வந்து ஒரு ஸ்லிப் நாட்டு, இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு நடுவில் எடுத்துகிட்டு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள் காட்டி வரையில் சுற்றி பிடிச்சிக்குவேன். இந்த மாதிரி வரும். நான் இப்போ ஸ்லோவாக காமிக்கிறேன். ஸோ இந்த நூலை பேக் சைட்லேருந்து சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் கொண்டு வந்துட்டு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு சுற்று சுற்றி மிடில் ஃபிங்கர்லையும் தம்லையும் வச்சு பிடிக்கணும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நூல் வந்து நம்மளோட ரிங் ஃபிங்கரில் வரும். நீங்கள் அதில் வந்து ஒரு க்ரிப்புக்கு ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக க்ரிப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நான் போடுவேன். நீங்கள் இந்த மெத்தட் தான் பிடிக்கணும் இல்லை, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு மெத்தடில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் யான் பிடிக்கலாம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, அதில் ஒரு சின்ன டென்ஷன், நம்ம இந்த போடுறோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு சின்ன க்ரிப் இருக்கணும், அவ்வளோதான் நம்ம பார்க்குறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம். இப்போ இதே இது கூட நான் இந்த விரலை இப்படி பேக்லேருந்து கொண்டு வந்து இப்படி இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சுற்றி போட்டிருந்தேன் இல்லையா, இதுலேயே இன்னொரு ஒரு சின்ன வேரியேஷன் பார்த்திங்கன்னா, இந்த சுண்டு விரலில் ஒரு வாட்டி ரிங் இப்படி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தடில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பிடிச்சி போடலாம். ஸோ க்ரோஷேட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஊசி இந்த ஹூக் பிடிக்கிறது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த நூல் பிடிக்கிறதும் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்லிப் நாட். இது ஒரு ஸ்டிச் இல்லை, ஆனால் பேசிக்காக இதை போட்டு தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்ல் எண்ட் அந்த முனை இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒர்க்கிங் யான் இதை அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸ் மாதிரி வரும். அதை இன்னொன்று அடிப்பக்கம், அந்த லூப்க்கு அடிப்பக்கம் போட்டு இழுத்திங்கன்னா ஸ்லிப் நாட். இது இப்படி கழட்டும் போது ஈஸியாக வந்துடும், ஸ்லிப் ஆகிட்டு வர்றதுனால தான் இதுக்கு பேர் ஸ்லிப் நாட்டு. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டெய்ல் எண்டுக்கு மேலே இந்த நூலை இப்படி மேலே வச்சிடணும், எக்ஸ் மாதிரி கிடைக்கும். இதை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு அந்த லூப் இருக்கு இல்லையா அதோட பின் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்துருங்க. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த டெய்ல் எண்ட் இருக்கு இல்லையா அதை இழுத்திங்கன்னா தான் நாட் வந்து டைட் ஆகும். ஆனால் அதுவே இப்போ உங்களுக்கு இந்த லூப் சைஸை சின்னது பண்ணணும்னா டெய்ல இழுத்திங்கன்னா ஆகாது. ஒர்க்கிங் யான்னு சொல்கிறோம் இல்லையா அதை இழுத்தால் தான் இந்த லூப் சைஸ் வந்து சின்னதாகும். இப்போ பாருங்கள் திரும்ப காமிக்கிறேன். இந்த லூப் சைஸ் சின்னது பண்ண டெய்ல் எண்ட் இழுத்தால் ஒன்றும் ஆகலை, ஒர்க்கிங் யானை இழுத்தால் தான் அந்த லூப்போட சைஸை நம்மளால் சின்னது பண்ண முடியும். இப்போ இதே இது நம்ம ஹூக் வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு. திரும்ப அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். டெய்ல் எண்ட் மேலே இதை வச்சு க்ராஸ் பண்ணி லூப்புக்கு அடியில் கொண்டு போயிட்டு இப்படியே இழுக்கணும். இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இந்த லூப்பை ஒர்க்கிங் யான் வச்சு நம்ம இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் சைஸ் சின்னதாக இருக்கு இல்லையா, அப்போது இது சைஸ்க்கு நம்ம இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் யான் வச்சு சின்னது பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த ஹூக் போடும்போது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்டில் டெய்ல் எண்டும் ஹூக்கையும் பிடிச்சிட்டு இந்த ஒர்க்கிங் யானை இந்த மாதிரி இழுக்கணும். ஸோ டைட் ஆகிடும். டைட்டுனா என்னென்னா, நீடில் மூவ் ஆகணும், அந்தளவுக்கு தான் டைட்டாக இருக்கணும். ஸோ ஸ்லிப் நாட் இது தான். இதுதான் க்ரோஷேட்கான பேசிக் திங்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கிளாஸில் க்ரோஷேட்டோட ஸ்டிச்சஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.